இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விவர்ஸ் இல்லைக்கு இல்லந்தோறும் பசுமை பூமி, வீட்டுக்கு வீடு பசுமை பூமி, பசுமை பூமி தான் விவசாயிகளுடைய வேதநூல் என்ற கான்செப்டில் இன்றைக்கி பசுமை பூமி வந்து தமிழ்நாடில் இந்தியா இல்லை ஒவ்வொரு மாநிலமாக விவசாயிகளுடைய சேவைகள். ஏன்னா சோறு போடுறவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. எவ்வளோ பணம் வந்து நம்ம சம்பாதிச்சாலும் அந்த பணத்தில் விவசாயத்தில் போட்டு அதில் குறைவான வருமானம் இருந்த குறைவா விவசாயம் என்பதே குறைவான வருமானம் பட்டு நிறைவான சந்தோஷம். விவசாயம் செய்கிறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு உண்மையான ஒழுக்கம் தூய்மை கடவுளுக்கு சமமானவங்க தான் விவசாயம் செய்கிறவங்க. அந்த வகையில் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வீடு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம நிற்கிறது பார்த்தேன்னு சொன்ன விவர்ஸு திருப்பத்தூர் மாவட்டம், அதாவது இப்போ தான் புதுசாக உதயமான மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில், அதில் பக்கத்தில் வந்து திருப்பத்தூர் தாலுக்கா, அது பக்கத்தில் வந்து ஜமுன புதூர்னு சொல்கிற ஒரு ஒரு ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் உயர்திரு மிஸ்டர் டாக்டர் ஐயா பூபதி டாக்டர் ஐயாவை நான் பசுமை பூமி வாடிக்கையாளர் அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஐயாவை பற்றி சொல்லன்னு சொன்னால், ஐயா வந்து ஒரு டென்டல், அதாவது ஒரு பிடிஎஸ் பல் டாக்டராக சேலம் மருத்துவமனையிலிருந்து வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி, அதான் பார்த்துருங்க அவர் எவ்வளோ அந்த ஒரு ஒரு ப்ரொ அவர் தெரியும் ஒரு டாக்டர்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு லைஃப்பு. அவர் பையனுடைய ஒரு டாக்டர், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு வெளிநாட்டில் இருக்காப்புல, அவருடைய மகள் வந்து கூட நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. இருந்துமே பாருங்கள், இந்த ஒரு ஏறக்குறைய இந்த ரிட்டையர்ட் ஆகியும் நம்ம விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறாருங்க பாருங்கள். நிச்சயமாக ஐயா நீங்க தெய்வத்துக்கு சமமாக முயற்சி தான். இல்லை அப்படி கிடையாது ஐயா, அதாவது பணத்தை சம்பாரிச்சு இடத்த எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் போட்டு அதை கூறு போட்டு விற்று பணத்தை சம்பாதிக்கிறான். எதுக்கு சம்பாதிக்கிறான்? கோடிக்கணக்கில் வருமானம் கிடைக்கிது என்ன. ஆனால் அந்த விவசாயத்தில் கிடைக்கிற வருமானம் குறைந்த வருமானமாக இருந்தாலும் சார், அதில் கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின பணம் ரிட்டையர்ட் ஆகி வாங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருப்பீங்க, அதை திரும்பவும் இடத்துல போட்டு அந்த சோறு கொடுக்குற தொழிலை செய்யணும், விவசாயம் செய்கிற தொழிலை செய்யணும். உண்மையான சுத்தமான, அதாவது நஞ்சில்லாத காய்கறிகள், நஞ்சில்லாத உணவு, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன் பாருங்கள். அந்த அரசாங்கம் செய்கிற வேலையை தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறத, அதை உங்களை மாதிரிப்பட்டவங்க செய்யும்போது நிச்சயமாக சொல்கிறேன் ஐயா, நான் பெருமைக்காக சொல்ல, நீங்கள் மட்டும் உங்களை மாதிரி யார் செய்தாலும் அவங்க திருப்பதி வெங்கடாச்சலத்துக்கு இணையானவர்கள். அதில் எந்த ஒரு, அதாவது மனிதன் தான் கடவுள் ஐயா, உன்னுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தூய்மையாக இருந்தால் நீ தான் கடவுள். அது அந்த வகையில் விவசாயம் செய்கிறவங்க நிச்சயமாக கடவுள். அதனால தான் நான் சொல்லுவேன், விவசாயிகளை கையெடுத்து கும்பிடுங்க, நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் ஐயா. அது என்னுடைய ஒரு ஒரு வழக்கம் ஐயா, பசுமை பூமியினுடைய அது ஒரு கோட்பாடே அதுதான். அந்த வகையில் விவர்ஸ் இப்போ நம்ம முதலே சொல்லிட்டோம், அதே மாதிரி நம்ம தம்பி அறிமுகப்படுத்த விரும்பிட்டேன். தம்பி வந்து நம்ம பக்கத்தில் உள்ள லேபர் சாருடைய பக்கத்து வீடு, அவர் ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காரு. அவர் பேர் என்ன தம்பி சொன்னீங்க? மிஸ்டர் பிரபு. இவர் ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி வந்து கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய இளைய தலைமுறைகள் இளைஞர்கள் இளைஞிகள் வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5000-10000 ரூபாய்க்கு நம்ம இன்னொரு நிறுவனங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் விவசாயத்தில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, அதை என்ன நீங்கள் கற்று விவசாயம் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாமே தவிர நீங்கள் வே, அதாவது விஆர் வந்து சீக்கிங் தி நெவர் சீக்கிங் தி ஜாப், விஆர் கிரியேட்டிவ் தி ஜாப். இதுதான் ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தோடய வேலையை தான் பசுமை பூமி செய்துக்கிட்டு இருக்கு விவர். அந்த வகையில் ஐயாவை நம்ம அனைவரும் பசுமை பூமியின் வாயிலாக அவருடைய விவசாயம் சிறக்கட்டும். ஏன்னா அவர் பாரம்பரிய ஒரு விவசாயி தான், அவங்க குடும்பம் இடையில அவங்க வந்து கொஞ்சம் டிவைட் ஆகி திரும்ப விவசாயத்தில் வந்திருக்காங்க. ஆகையால் ஐயாவுடைய அந்த விவசாய தொழில் சிறக்கட்டும் என்று எல்லா உள்ள இறைவனையும் வேண்டிக்கிட்டே. நன்றிங்க சார், நன்றி நன்றி. இப்போ ஐயா, இப்போ வந்து ஐயாவுடைய பேர் அட்ரஸ்ஸு, இப்போ பசுமை பூமி எங்களை எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஐயா போய் என்ன ஆக்சுவலாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு விவசுக்கு தெரியப்படுத்துங்க. என் பேர் பூபதிங்க. நான் வந்து டென்டல் சர்ஜனாக இருந்துட்டு அதை வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது விவசாய நிலம் புதுசாக வாங்கி இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நேரத்தில் வந்து என்ன செய்யலான்னு முடிவு பண்ணும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு
தென்னை மரம் மாதிரி ஒரு தோப்பு வச்சு அதில் ஏதாவது ஊடு பயிர் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு ஆர்கானிக் இதில் பண்ணணுன்ற ஆசையில் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து எப்படி பண்ணணும் என்ன, அதாவது செய்கிறத சிறந்த முறையில் செய்யணும்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது, ஒன்று ஒன்றா பார்க்கும்போது, ஸ்டடி பண்ணும்போது, இவர் வந்து தென்னை மரத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அந்த கேள்விப்பட்டது மூலமாக அவரை தொடர்பு கொண்டு வர வச்சு இங்கே வந்து பார்த்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து இதை வந்து நாங்கள் நினச்சதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் முடியும்னு நினச்சதுனால அவரை கூப்பிட்டு இப்போ அவருடைய ஆலோசனைகளை கேட்டுட்ருக்கோம். அதான் நடந்து சார், ரொம்ப நன்றி சார். இது யூடியூப்பை நான் பார்க்குறீங்களா எப்படி சார், பசுமை பூமியுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் யூடியூப் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது என் சன்னுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவன் அங்கே இருந்தால் கூட, அவர் டாக்டர் சொன்னார், ஆமாம் ஆமாம், அங்கே இருந்தால் கூட இங்கே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி 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 இதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் நமக்குப்பா, அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அவங்க வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் நானும் வந்து பார்த்தேன். எனக்கு டெய்லி அவன் வந்து ஒரு 2 hours வந்து இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour இதே தான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ கூட நான் நீங்கள் அவர் சார் வந்தோடனே என்னை கூப்பிடுங்க, நான் தூங்கியிருந்தாலும் அதை எழுந்து பேசுகிறேன், முடிச்சுட்டு பேசலாம் சார். சார் இப்போ சார் ஆக்சுவலி எங்கே சேலத்தில் தானே இருக்கிறீங்க சார்? சேலத்தில் தான் இருந்தேன் சார், இப்போ இங்கேயே வந்துட்டேன். இது வாங்கியிருக்கீங்க? ஆமாம், இந்த இடத்த வாங்கியிருக்கேன், வாங்கி அதுலேயே வீடு இருந்தது. அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசாக பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் மினிமம் ஃபெசிலிட்டியோடு அங்கே இருக்கோம். அங்கே இருந்ததில் சொல்ல போனால் எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் கூட கொண்டு வரல. ஒரு அப்படியே ஒரு கிராமம்னா எப்படியோ அது மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் வந்திருக்கோம். இங்கே ஃப்ரிட்ஜு செய்கிற வேலையாக சுத்தமான காற்று நம்ம கிடைக்குது, சுத்தமான நீர் கிடைக்குது, வாஷிங் மிஷின் வேண்டியதில்லை, அந்த வேலையை நம்மளே செய்வோம், எல்லாமே இயற்கையோட இணைந்து. அதனால் இப்போ அப்படியே எல்லாம் இருக்கு ரெடியாக, ஆனாலும் கொண்டு வராமல் நாங்கள் இருந்து பார்க்கணுன்ட்டு வந்து இருக்கோம். இப்போ 3 months முடிஞ்சிருக்கு இங்கே வந்து, எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே இருக்கிறது. இது இப்போ நம்ம வாங்கி எவ்வளோ நாள் ஐயாச்சு? நான் வந்து இப்போ நவம்பரில் தான், நவம்பரில் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இந்த மழை மழை அந்த சீசன், அப்போ போர் எல்லாமே ரெடியாக இருக்குது. போ மோட்டர், அது கிணறு ரெடியாக இருக்குது, மோட்டர் ரெடியாக இருக்குது. இது தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும் போல் எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதனால தேவைப்பட்டால் ஒரு போர் போட்டுக்கலாம். இல்லையா, நமக்கு வந்து இப்போ இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம 2.5 acres ஐயாவுக்கு என்னென்ன விவசாயம், ஊடுபயிர் என்னென்ன செய்கிறது, தண்ணியை எப்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறது, அதை மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஐயா. வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நவீன முறையில் தென்னையில் தென்னையை விவசாயம் செய்யும் போது ஐயா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தென்னையில் வந்து தென்னை சாகுபடுறதுக்கு முன்னாடி அந்த தென்னை மண் வளம் எப்படி இருக்குது, நீர் வளம் எப்படி இருக்குது, கிளைமேட்டு எப்படி இருக்குது, ரெண்டாவது நம்மகிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ நம்ம தென்னங்கன்று வைக்கணும், இல்லை ஊடு பயிர் வைக்கணும் சொல்கிற விஷயங்களை ஐயாவை மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் செய்கிறோம், அந்த விவசாயத்தில் லாஸ் வராது, அது நிச்சயமாக லாபகரமான பயிர். அதுவும் வந்து தென்னை மரம் ஐயா, அனிதாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. 1000 மரம் இருந்துட்டு இவங்க தானே ஒரு 10 acres இருக்குன்னு சொன்னா, ஐயா 1 acre மினிமம் ஒரு 3 lakh rupees நம்ம மினிமம், இது 7 lakh 10 lakh rupees வரைக்கும் வருமானம். அதாவது ஐயா வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஐயா தென்னந்தோப்பு இப்போ ஐயா உழுதிட்டீங்க, தோட்டத்தை உழுதிட்டீங்க, லெவனிங் பண்ணிட்டீங்க, பைப் லைன் போட்டுட்டீங்க, முடிஞ்சால் ஃபென்சிங் போட்டுருங்க. ஏன்னா ஆடு மாடுகள் வந்து தோப்புக்குள்ள தென்னை மரங்களை வந்து கடிக்கக்கூடாது ஐயா, ஃபென்சிங். அதே மாதிரி இன்னொரு போது இந்த டாப் சாயில ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க ஐயா, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. எப்போதுமே ஐயா மண் த ஒரு தோட்டம் சொன்னால் மேல் மண் தான் வளமான மண், மேல் மண்ணை நம்ம ரிமூவ் பண்ணாலே நம்ம உயிர் இல்லாத பணம். இப்போ நம்ம உயிர் போச்சுன்னா என்ன பணம் தானே, அதே மாதிரி தான் மேல் மண்ணை எடுத்தாலே அது வந்து பணத்துக்கு சமம் ஐயா. டாப் சாயில் அடித்த விதம், அந்த மண் எல்லாமே அருமையான மெதட் ஐயா, அதுக்கும் உங்களுக்கு நான் முதல் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். அடுத்து வந்து ஐயா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேண்டை டெவலப் பண்ணிட்டீங்க, அப்புறம் தென்னங்கன்று நடும்போது ஈசானி மூலையில் அதாவது வடகிழக்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கன்று வந்து நடணும். அதுக்கப்புறம் ஐயா இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே SST மரம் இருக்குது, 1 74 மரம் அப்படியே வேலி ஓரம் அங்கங்கே ஐயா இருக்குன்னு சொன்னீங்கனால, இந்த தென்னை மரத்தில் ஐயா இந்த 74 மரத்திலையும் நம்ம ஒரு 3000 கா, ஒரு 2500 to 3000 கா வந்து அறுவடை செய்கிறதுக்குள்ள வழிமுறைகளை ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து இந்த தென்னங்கன்று போடுறது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. அப்போ ஐயா முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, இந்த தென்னை மரம் வந்து வரப்பில் வச்சுருக்காங்க,
இந்த வரப்புல வைக்கும் போது ஐயா இந்த சைடு வந்து மண் புடிமானம் இல்ல பாருங்க, இந்த ஒரு சைடு தான் மண் புடிமானம் இருக்கனால்தான் மரம் வந்து சாயிருது. அப்ப ரெண்டாவது ஐயா, இந்த வேர் வந்து வெளியில தெரியக்கூடாது ஐயா, இவருங்க வேர் என்ன செத்து இருக்கு பாருங்க, தெரியுது இல்லையா? இத வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஐயா, நீங்க இந்த மண் அடிக்கிறீங்கன்னா, அதாவது மண் வந்து இந்த கை வந்து பொறுக்கு நல்ல மண் ஐயா, நான் பாத்துறேன், இதை வந்து லோமி சாயின்னு சொல்றது ஐயா, கிளே லோம்னு சொல்றது, அந்த மண்ணை வந்து ஐயா தூருக்கு கொஞ்சம் கொட்டுங்க, கொட்டிக்கிட்டு நல்லா புரிஞ்சிருங்க ஐயா, இதை தூருக்கு கொட்டிக்கிட்டு இப்படி ஸ்லோப்பா இங்க பாருங்க ஐயா, இப்படி இப்படி ஸ்லோப்பா கட்டக்கூடாது, இப்படி ஸ்லோப்பா வந்து தண்ணி வந்து இங்கதான் ஐயா பாயணும். அதாவது மூணு அடிக்கு வெளியில நான் முதலே வந்து வட்ட பார்த்து எப்படி போறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போட்டிருப்பேன். அதான் ஐயா என்ன சொல்லி, இதை வந்து வெட்டு, இந்த மண்ணை இழுத்து இதை பாருங்க, வெட்ட முடியல. இதை மாதிரி இருக்கும்போது ஐயா தென்னை மரத்துடைய காய் சிரித்துரு அங்க பாருங்க, இப்போ இந்த மரத்தில் வந்து காய் நிறைய இருக்குது பாருங்க, கீழே உள்ள குலையில் எல்லாமே காய் இருக்குது, மேலே உள்ள குலையிலலாம் காய் இல்லை, குறும்ப உதிர்ந்துருச்சு பாருங்க, நிறைய உதிர்ந்துருச்சு. ரெண்டாவது வந்து காய் சிரிச்சிருக்கு பாருங்க. இது காரணம் வந்து சார், ரத்தினுடைய கேரக்டரும் இருக்கும், பட் இது வந்து அந்த தண்ணினுடைய இம்பேலன்ஸு நியூட்ரியன்ஸுடைய பற்றாக்குறை. அதனால தான் சார் வந்து புது மண்ணை இங்கே போட்டுட்டு வெளியில் தான் தண்ணு பாயணும். இந்த வாய்க்காலை வந்து தென்னை மரத்து தூரில் போடக்கூடாது, இதை மாதிரி தண்ணி பாயக்கூடாது. இதை மாதிரி பாய்ஞ்சாலே தென்னை மரத்தோடைய லைஃப் குறையும், ஏன்னா வேர் வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ சார் வந்து இதை மூடி இப்படி வந்துட்டு, புரியுதுன்னா சார், புரியுது புரியுது, இப்படி வந்து இதிலிருந்து இப்படி வட்ட பார்த்து, இப்படி வட்டை பார்த்து எடுத்து இந்த வட்டை இதுக்கு வந்து நீங்கள் அந்த குளத்து வண்டு வண்டல் மண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க, போட்டு இப்படி ஸ்லோப் பண்ணுங்க. சரி, பண்ணிக்கிட்டு இதில் வந்து சார் என்ன பண்ணுன்னு சொன்னால், உங்களை நான் நிச்சயமாக பாராட்டுறேன், அந்த காய்கறி வேஸ்ட்டுகள் என்ன அது எங்கே கலெக்ஷன் பண்ணீங்க? திருப்பத்தூர் நகராட்சியில். சரி, ஸோ கேள்விப்பட்டு நான் வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டில் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்மளே பண்ணலான்னு நினச்சேன். கலெக்ட் பண்ண போகும்போது அங்கே வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். டெய்லி நீங்கள் வரணும், காலையில் 7 மணிக்குள்ளே வரணும், வந்தீங்கன்னா ஒரு மூட்டை இல்லை அரை மூட்டை தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தான் பண்ணணும்னாங்க. சரி, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க யாருன்னு கேட்டால், உழவர் சந்தையிலேருந்து அந்தந்த உழவர்களே மாடுகளுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேஸ்டேஜ் எல்லாம் அங்கே எடுக்க முடியல. சரி, இன்னொரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அங்கே வியாபாரிங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போகாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போனால் சார், நாங்கள் இதெல்லாம் இங்கே போட்டுறோம், ஒரு சிலர் யாரோ ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க, மிச்சம் எல்லாம் வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க, டெய்லி அவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க ஒர்க் பண்ற அந்த லேடிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கள கேட்டேன், ஏமா இது எடுத்துட்டு போய் என்ன செய்யறீங்கன்னு. சார், இது உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. நான் நிலத்துக்கு உரமா போறதுக்குமான்னு. நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எங்க இதுலயே வந்து முனிசிபல் இதுலயே வந்து நகராட்சியிலே நாங்களே வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் இயற்கை உரம் தயாரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், விவசாயிகளுக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நீங்க வந்து நகராட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கன்னாங்க. உடனே அங்கேருந்து அங்கே போனேன். அங்கே மிஸ்டர் விவேக்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தார், ரொம்ப 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 நல்ல டைப். அவர் போனேன், என்னங்கன்னு கேட்டார், இந்த மாதிரி எனக்கு வேணும் சார்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிட்டு அந்த குடோனை திறந்து இதெல்லாம் காமிங்க அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்த பிறகு, சார் எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்க தெரியல, என்னன்னு தெரியல, எனக்கு வேணும் அப்படின்னு. நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, நானும் ஒரு விவசாயி தான், நான் உபயோகப்படுத்திட்டுருக்கிறேன், ரொம்ப நல்லா வந்து தென்னை மரத்துக்கு நல்லா கிடைக்குது, இதை நீங்கள் அப்படியே டன் கணக்கில் வாங்கி தென்னை மரத்து மட்டும்தான், எல்லா பயிர்களுக்கும் எல்லா பயிருக்கும். ஆனால் நான் ஸ்பெஷலாக சொல்லி கேட்டேன் தென்னை மரத்துக்குன்னு, தென்னை மரத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். அதனால அவர் வச்சும் வாங்கிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்னார், அதை கட்டிட்டு அந்த ரசீது கொடுத்த உடனே நம்மளை வண்டி கொண்டு வர சொல்கிறாங்க, அவங்களே லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதாவது நான் நிறைய வீடியோவில் போடுவேன், அந்த காய்கறி வேஸ்ட்டுகள், அந்த பழங்களுடைய வேஸ்ட்டுகள், அதே மாதிரி அந்த மீன் கழிவுகள், அந்த இறைச்சியினுடைய கழிவுகள், இதெல்லாம் அதில் பிளாஸ்டிக்கு மட்டும் இல்லாமல் அப்புறப்படுத்தி அதை கிளீன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி முதலே ஐயா சொன்னீங்க, அவங்க தயிர் ஊற்றி சாணியை ஊற்றி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க ஐயா. நீங்கள் இதை மண்ணு மட்டும் அணைச்சிக்கிட்ட ஐயா, எதுக்கு இதை வந்து நான் ஐயாட்ட கேட்குறேன்னு சொன்னால், ஒவ்வொரு விவசாயிகளும் ஐயாவை மாதிரி கெமிக்கல் கெமிக்கல் போயிட்டு உரக்கடையில் போய் நிற்கிறாங்க, யூரியாவை இது பண்ணுறாங்க, வாங்க மேடம் யூரியாவை கொட்டுறாங்க, பொட்டாசை இருக்கடை இருக்கு, யூரியாவை கொட்டுறாங்க, பொட்டாசை கொட்டுறாங்க. அதை வந்து நம்ம தடுத்து நம்ம வந்து இதே மாதிரி கழிவுகளையும் உரமாக மாற்றணும். ஆமாம் மேடம், வாங்க மேடம், மேடம் வந்து சார் அவங்க நேமு
தென்னையில வந்து நம்ம டெய்லி நாங்க விவசாயிகிட்ட சொல்றது, கஸ்டமர்கிட்ட மக்கள்கிட்ட சொல்றது, டெய்லி நம்ம காலம் எழுந்திருச்சதும் குடிக்கிறதுக்கு தண்ணி, அது பாரு இளநீர், இதை மாதிரி இயற்கை சார்ந்த தொழில்நுட்பங்களை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி சார், இப்போ நம்ம தூருக்கு இதை மண் அணைச்ச பிறகு அந்த காய்கறி வேஸ்ட் இருக்குன்னு சார், அதை வந்து நீங்கள் நிறைய போட்டுருங்க சார். சுற்றுலா கழிவுகளும் ஒருங்கிணைந்து ஐயா அதை போட்டு தண்ணியை நினைச்சு இங்க பாருங்க, அதை மக்கிறதுக்காக இதை மூடியும் போடுற, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் விவசாயம் புதுசுன்னு சொல்றாரு, உண்மையில புதுசு புது விவசாயம் கிடையாது, இது ஒரு திறமையான விவசாயம். இங்க பாருங்க, இதுல என்னென்ன வாசனைகள் இருக்கு பாரு, பல வாசனைகள் அங்க பாருங்க, அந்த ஆவி. இப்ப இது இன்னும் ஒரு வாரத்துல நம்ம இதை அப்படியே அந்த மூடி வச்சிருக்கனால சீக்கிரம் அது மக்கிடும். அதுக்கப்புறம்தான் நம்ம இதை வந்து குழியில போட்டு நம்ம வந்து தென்னங்கண்டாக இருக்கட்டும், காய்கறி பயிர்களை வச்சுன்னு சொன்னால் குறைந்த செலவில் அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த டவுன் கம்போஸ்டை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை எடுக்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும் மேக்ஸிமம் வராமல் நீங்கள் அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் இல்லாத விவசாயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், அனைத்து பழக்கண்டு சாத்துக்குடியினுடைய வேஸ்ட்டு, கடலினுடைய வேஸ்ட்டு, காய்கறி, தக்காளி, வெங்காயம், மீன் கழிவுகள், அந்த வாசனையும் அவ்வளோ இருக்குது. ஆக இதை நம்ம பயன்படுத்தின்னு சொன்னால் நம்ம குறைந்த செலவில் ஒரு 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 கெமிக்கல் இல்லாத நஞ்சில்லாத விவசாயம் செய்கிறதுக்கு இதை மாதிரி டவுன் கம்போஸ்டுகளை பயன்படுத்துறது நல்லது. அதில் வந்து சார், நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டை போட்டுட்டு சார் அதுக்கப்புறம் வந்து அந்த 5 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம்னு சொல்லிட்டு நான் சாருக்கு வந்து அதை அனுப்பி வைக்கிறேன். அதே இது வந்து இயற்கை உரம் சார், பியூர். இது என்ன செய்யும் சொன்னால் சார், காற்றோட்டத்தை அதிகரிக்கும், வேர்களுடைய அந்த உணவை எடுக்கிற தன்மையை கூட்டம், மண்புழுக்களுடைய பெருக்கம், இது நுண்ணுயிருடைய பெருக்கம், மரத்தினுடைய ஆரோக்கியம், குறும்ப உதிராமல் மரம் காய் பெருசாக காத்து காய்ச்சி, இதை மாதிரி எல்லா தன்மையும் அதில் இருக்குது. அதை போட்டு இதை போட்டுட்டு இந்த வெளி மண்ணை எடுத்து லைட்டாக மூடிக்கிட்டு இந்த சொட்டு நீர் பாசனத்தை தூக்கி வந்து சார் இதில் போட்டு தண்ணியை வந்து நீங்கள் இந்த மண் இதில் அணைக்கும் போதே சார் இந்த மரம் வந்து பயங்கரமாக காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நிறைய காய்க்கும், ஒரு மரமே வந்து இந்த மரம் என்ன 300 காய்கள் காய்க்கும் சார். ஏன்னு சொன்னால் இந்த மரம் ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேற்பட்ட மரம் சார். இது கண்டிப்பாக உங்களுக்கு வருஷத்துக்கு 300 காய்கள் வந்து நாட்டு மரமும் காய்க்கும், ஏன்னா 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்து சார், நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து எப்படி போடுறீங்கன்னு சொன்னால் சார், சார் வந்து இந்த 2 தென்னை மரம் இருக்குன்னா சார், இதுக்கு இடையில ஒன்று போட்டுருங்க சார். இதை மாதிரி இதை மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு இடையில ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து வரும்போது இதிலிருந்து 25 அடி தள்ளி தான் நம்ம தென்னங்கன்று போடணும். அப்போ நமக்கு இங்கேயும் ஒரு பிளான்ட்டு வந்துடும், இது இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இது முடிஞ்சிடும், இது வந்து நமக்கு காய்ப்புக்கு வந்துடும்.
அப்போ இந்த ஓரமும் நீங்கள் கண்டிப்பாக தென்னங்கன்று போடணும். இந்த ஓரம் அங்கே இருக்கிற மரங்களுக்கு இடையில போடும்போது கொஞ்சம் இந்த ஓரத்தில் போடுற தென்னை மரங்கள் காய்ப்பு ஓரம் வந்து லேட் ஆகும் சார், ஏன்னா அதுக்கு நிழல் விழுகிறதுனால. இஞ்சி நம்ம பண்ணும்போது சார், இப்போ இந்த மண்ணை பொறுத்த அளவு சார், சாருக்கு நான் முதலே வெட்டி பார்த்துட்டோம். இந்த மண் சார் வந்து கிளே லோம்னு சொல்கிறார் சார், இதில் வந்து கொஞ்சம் மண்ணனுடைய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், ஏன்னா மண்ணை வந்து உடைக்கும் போது. பட் இந்த மண் சார் உங்களுக்கு எல்லா பயிருக்கும் ஏற்றது, அதாவது நீங்கள் கடலை போடலாம், சோளம் போடலாம், உளுந்து போடலாம், கரும்பு போடலாம், காய்கறி பயிர்கள் போடலாம், இது சப்போட்டா போடலாம், கொய்யாவும் வரும், எலுமிச்சை வரும், சாத்துக்குடி வரும், எல்லாமே வரும். பட் நம்ம மார்க்கெட்டிங் வசதியும் பார்க்கணும் சார், ஏன்னா சார் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர் சார். உண்மையிலேயே இந்த எனக்கு நான் வந்து இந்த 1 வருஷமாக தான் சார், நான் வந்து தென்னையில் 25 வருஷம் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலாக. என்னுடைய பாரம்பரியமாக நாங்கள் விவசாய குடும்பம் தான். இந்த 25 வருஷத்தில் எனக்கு 1 வருஷமாக தான் இந்த விவசாயிகள் வந்து எல்லாமே வந்து விவசாயம் செய்கிறவங்க ஊரை விட்டு ஓடி வேறு தொழிலுக்கு போனால் நம்ம எதை சாப்பிடணும்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்து சார். ஏறக்குறைய இப்போ தஞ்சாவூர்லேருந்து இங்கே ஏறக்குறைய ஒரு 400 கிலோமீட்டர் வரும். இப்போ ஊர் ஊராக போகிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இப்போ தம்பி டாக்டர் ராகவேந்திரா சார், உங்கள் சன்னு, அவர் எனக்கு இப்போ பேசினார் சார் ஃபோனில், சார் உண்மையிலே உங்களை நாங்கள் கை கூப்பி வணங்குகிறோம், நான் இந்த வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு, ஒரு டாக்டர் யூஎஸ்ஏயில் இருக்கார், இன்னும் நான் வந்து இந்த விவசாயம் தான் செய்யணும், பிள்ளைகளுக்கு விவசாயத்தை தான் சொல்லி கொடுக்குறேன், எங்கள் அங்கு என் பிள்ளைகள்கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு இந்த அங்கிள் வந்திருக்காரு, இந்த பசுமை பூமி வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் அவ்வளோ ஆர்வமாக. உண்மையிலே தான் சார் நான் அந்த பெற்ற இன்பம் இதுதான் சார் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவே இதை நினைக்கிறேன் சார். உண்மையிலே அவருக்கும் அவருடைய அந்த இளைய 3 பெண் குழந்தைன்னு சொன்னார், உண்மையிலே அவங்க மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையோட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சயின்டிஸ்டாக வருவாங்க சார் நிச்சயமாக விவசாயத்துறையில் கூட. ஆமாம் சரி சார், வந்து இதில் வந்து நம்ம போடுற ரகம் பொதுவாக வந்து தென்னையை பொறுத்தளவு வந்து சார் நாட்டு ரகமாக இருக்கட்டும், நெட்ட குட்டையாக இருக்கட்டும், குட்டை நெட்டையாக இருக்கட்டும், குட்டை ரகமாக இருக்கட்டும், அது வந்து செயற்கை ஒட்டு கிடையாது, அது இயற்கை ஒட்டு தான். தென்னையை பொறுத்தளவு அயல் மாந்த சேர்க்கை தான் நடக்கும் சார், இத்தனை தன்மாந்த சேர்க்கை நடக்காது. அப்போ சார் வந்து இதில் போடுறது நமக்கு கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்தில் வருமானம் வரணும், 3 வருஷத்தில் வருமானம் வரணும், நிறைய காய்க்கணும், ஒரு 300 காய்களுக்கு குறையாமல் காய்க்கணும், காயும் பெருசாக இருக்கணும், பருப்பும் அடத்தையாக இருக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் போகும்போது சார் சின்ன காயாக இருந்தால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, காய் பெருசாக இருந்தால் தான் விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் ஒரு 3 to 5 லட்சம் ரூபா வருமானம் குறையாமல் கிடைக்கும். ஏன்னா இந்த மண்ணில் வந்து சார் நான் முதலே சொன்னேன், இதில் வந்து சார் சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி உப்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொட்டாசு சத்து அதிகமாக இருக்குது இந்த மண்ணில். நம்ம இந்த மண்ணில் வந்து சுண்ணாம்பும் உப்பு சத்து கம்மியாக இருக்கும், பொட்டாசு சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால தென்னைக்கு ரொம்ப அற்புதமான சாய் போடலாம். அப்போ நீங்கள் சார் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் வந்து 3 அடி நீளம் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஜேசிபி வச்சு வெட்டும்போது 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம் எடுக்கும்போது சார் நல்லா புரிஞ்சுருங்க, நீங்கள் குழி எடுக்கும்போது, குழி ஜேசிபி வச்சு எடுக்கும்போது முதல்ல இருக்கிற மண்ணை எடுத்து தனியாக வைங்க மேன்பண்ண, இது ரொம்ப முக்கியம் சார். அடியில் இருக்கிற மண்ணை தூக்கி வேறு எங்கேயாவது உங்களுக்கு ரோடுகள் போடுறதுக்கோ இல்லை எங்கேயாவது மட்டப்படுத்துறதுக்கோ அந்த மண்ணை வந்து சார் வந்து சிட் பண்ணிடுங்க, புரியுதுன்னா சார். ஓகே, அதாவது அந்த மேன் மண் இருக்கிற மண்ணை திரும்ப குழிக்குள்ளே தள்ளிடுங்க, புரிஞ்சிச்சுன்னா சார். இப்போ 3 அடி ஆழத்தில் 1 அடின்னு வந்து நம்ம குழியை மூடிட்டோம், இன்னும் 1 அடி இருக்குது. இந்த 1 அடியில் சார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், காஞ்ச சாணி குப்பைகள் டவுன் கம்போஸ்ட், டவுன் கம்போஸ்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் போடுங்க சார். இந்த டவுன் கம்போஸ்ட் சார் வந்து ஒரு குழிக்கு வந்து 1 அடி போட்டு கொஞ்சம் மேன் பண்ணையை திரும்ப போட்டு இல்லாட்டி சாணிகள் இல்லாட்டி இலைதலை போட்டு தண்ணியை பிடிச்சி குழிக்கு திருப்பி எல்லாம் போட்ட பிறகு தான் நீங்கள் தென்னங்கன்று நடணும் சார். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மார்க்கிங், அதுக்கப்புறம் குழி, அதுக்கப்புறம் மேன் பண்ணை போடுறது, அதுக்கு பிறகு தான் அந்த நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு அங்கே நம்ம வச்சுருக்கோம் பாருங்க காய்கறி வேஸ்ட்டு அது டவுன் கம்போஸ்ட்டு, அதே மாதிரி இலை தலை குப்பை சாணி எது இருந்தாலும் 1 அடி மூடிடுங்க. மூடிக்கிட்டு தண்ணியை வந்து ஒரு பிடிச்சி ஒரு 15 நாளைக்கு அந்த ஆவி வெளியில் போகணும், ஏன்னா உள்ளே வந்து கீட்டு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சார் வந்து அந்த பைப்பில் அந்த தண்ணியை பிடிச்சி விட்டேன்னு சொன்னால் அது வந்து உள்ளே இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் அந்த விஷ வாயுக்கள் வெளியில் போயிடும், வெளியில் போகும்போது அந்த தென்னங்கன்று வந்து வைக்கும்போது சுடாது,
அப்போ அதுக்கு பிறகு அதில் மண் உயிர் நுண்ணுயிர்களுடைய பெருக்க வந்து அதிகரிக்கும். புரியுதுண்ண சார்? அப்போ மேன் மண்ணை ஒரு அடி போட்டுட்டோம், மேலே இலைதலையை போட்டு ஒரு அடி மூடிட்டோம், மீது வந்து இருக்கிறது நமக்கு ஒரு அடி ஆகும், ஒரு அடி இருக்கும். அந்த ஒரு அடிக்கு கீழே தான் சென்டரில் தென்னங்கன்னை வச்சு நம்ம அந்த நடவு முறைக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இல்லாட்டி சாருக்கு நான் ஆள் அனுப்புகிறேன். சரி, நான் நம்ம பசுமை பூமியில் சார் எல்லா தொழில்நுட்பங்களுக்கும் குழி வெட்டி கொடுக்கறது, மார்க்கிங் பண்ணி கொடுக்கறது, தென்னங்கன்று நடுறது, அப்புறம் எப்படி பராமரிக்கிறது, அப்புறம் எப்படி என்னென்ன பூச்சி நோய்கள் கட்டுப்பாடு படுத்துறது, அப்புறம் ஊடு பயிர் என்னென்ன போடுறது, மண்ணுடைய தன்மை எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம பசுமை பூமி வந்து சார் ஒரு ஏறக்குறைய ஒரு 12-13 மணி நேரம் வந்து கம்ப்யூட்டர் விவசாயிகளுக்கு சேவை நோக்கோடு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை மாதிரி சார் பண்ணிக்கிட்டு இந்த மண்ணில் சார் செரஞ்சி டூ பெஸ்ட்டு ஒன்று வேண்டாம், நீங்கள் டூவே போடுங்க. நீங்கள் தேங்காய்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அதில் ஒன்று ரெண்டு நம்ம குட்டையாக வைக்கணும். தேனீக்கள் அதிகமா வரும்போது நமக்கு மனத்தை சேர்க்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக இடையில ஒன்னு ரெண்டு குட்ட ரகம் நான் போட சொல்லுவேன். அருமையான ஐடியா சார், அருமையான. உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் சார். விவசாயிகள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நிச்சயமாக எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அப்போ சார் இடையில வந்து ஒன்று ரெண்டு எல்னி கண்ணுகளையும் போடு, அதில் வந்து எம்மோடு மலையன் ஆரஞ்சு போடுங்க சார், சாவக்கடை ஆரஞ்சு வேணாம், மலையன் ஆரஞ்சு போடுங்க, இல்லாட்டி சிரஞ்சி ஒன்று போடுங்க, இல்லாட்டி வந்து மலையன் மஞ்சள் இருக்குது, இதை ஒரு 5 கண்ணு நான் கொடுத்துடையா. இந்த சிஓடியில் சார் வெள்ளைக்கு வந்து அதிகமாக அட்டாக் பண்ணுது, அதனால் நம்ம சிஓடிக்கு தவிர்த்து எம்மோடி எம்ஓடி மலையன் மஞ்சள் சிரஞ்சி ஒன்று இதை மாதிரி ஒரு 5 கண்ணு 10 கண்ணு நான் வந்து சாருக்கு வந்து அந்த குட்ட ரகத்தில் உள்ள கண்ணுகளையும் நான் இடையில கொடுத்து விடுறேன். அப்புறம் நம்ம பால்லேசன் மருந்த சேர்க்க நல்லா இருக்கும், குறும்பைகள் உதிராது. அதுக்கப்புறம் சார் நம்ம ஊடு பயிர் எப்படி போட போறீங்கன்னு சொன்னால் சார் வந்து எங்குமே நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டாலும் இடையில வந்து ரெயின் கண்ணு வச்சிருங்க, இடையில ரெயின் கண் வந்து ஒரு இதில் வச்சுன்னு சொன்னால் சார் 40 அடி சுற்றி அடிக்கும். இப்போ நீங்கள் இங்கிட்டு வச்சுட்டீங்க, இங்கிட்டு 20 அடி, இங்கிட்டு 20. அப்போ சார் வந்து அதில் வந்து கடலை போடலாம், உளுந்து போடலாம், மாட்டுத்தீவனை புல் போடலாம், சோளம் போடலாம். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் வரும். ஏன்னா தண்ணியை வந்து நம்ம சிக்கனப்படுத்தணும், இருக்கிற தண்ணியை அளவாக சிக்கனப்படுத்தி 1 ஏக்கரில் செய்கிற விவசாயத்தை சிக்கனப்படுத்தி 2-3 ஏக்கரில் நம்ம செய்து வருமானத்தை எடுக்கணும் சார். அதுக்கப்புறம் சார் இது வந்து 2 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் ஊடு பயிர் போட முடியும், அதாவது கடலை உளுந்து சோளம். நம்ம பெர்மனண்டாக ஊடு பயிர் என்னன்னு சொன்னால் சார், நீங்கள் தென்னங்கன்னை நடும்போது 25 அடிக்கு ஒன்று தான் நம்ம போட போகிறோம். இந்த 4 தென்னை மரத்துக்கு இடையில சார் வந்து சாத்துக்குடி ஒன்று வைங்க, இந்த மண்ணுக்கு சாத்துக்குடி நல்லா வரும். ஒரு சாத்துக்குடி வைங்க, அதுக்கு அடுத்து எலுமிச்சை கொஞ்சம் இடத்துல வைங்க. இந்த எலுமிச்சையும் சாத்துக்குடியும் ஏன்னா மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம் கிடையாது, டெய்லி எடுத்து விற்கணும் ஒரு நெசசிட்டி இல்லை. ஏன்னா சார் வந்து சென்னையில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம தம்பி பிரபுவை மாறிவிட்டவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, வாங்க தம்பி, இருக்கிறவங்க வந்து சார் நம்ம விவசாயம் செய்யும் போது அவங்க பக்கத்துலேருந்து எடுத்து உடனடியாக ஒரு கொய்யா இருக்கும், ஒரு வேறு ஏதாவது இதை வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் சார் வந்து அதை செய்ய முடியாததுனால சார் வந்து வாங்க, இவர் விவசு, இவர் வந்து நம்ம மிஸ்டர் பிரபுன்னு சொல்லிட்டு, இப்போ தம்பி பேர் பிரபு தானே பிரபு, இவர் கேட்டரிங் டெக்னாலஜி, உண்மையிலே 10 ஏக்கர் விவசாயம் செய்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த மாதிரி இளைய தலைமுறைகள் நமக்கு விவசாயத்துக்கு வரணும் சார். காய்கறி பயிர்கள் வந்து சார வீட்டை சுற்றி நம்ம சுத்தமான இயற்கை முறையில் இந்த காய்கறி அதில் எடுத்து நம்ம சமைக்கணும். ஆமாம் சார், அதில் சுத்தமான மருந்தடிக்காமல் அதுக்கு சார் வந்து பஞ்சகவியாக தயார் பண்ணுங்கள். ஈயம் கரைசல், முட்டை கரைசல், மோர் கரைசல், இதை மாதிரி நிறைய கரைசல் வந்து நம்ம பசுமை பூமியில் இயற்கையிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம பசுமை பூமி விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன நம்ம செய்து நம்ம அந்த வீட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டுகள், கழிவுகள், மீன் கழுவுற வேஸ்ட்டு, காய்கறி கழிவுகள், இதை என்ன நம்ம அதுக்கு உரமாக மாற்றிடணும். அப்போ வீட்டை சுற்றி சாருக்கு சுத்தமான காய்கறிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடத்த வந்து சார் அதை ஒதுக்கிடுங்க. புரியுதுங்க சார்? மாட்டுக்கு இதுக்குள்ளே மாட்டு தீவன புல்லாக நீங்கள் இது போடுறோம். அந்த அப்போ நீங்கள் இடையில சார் 4, இப்போ வந்து பாரு எக்ஸாம்பிள் சார், ஒரு இப்போ நம்ம 2 ஏக்கர் போட போகிறோன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 150 தென்னங்கன்று வரும் சார். இந்த ஓரத்தை போடுறனால கொஞ்சம் கூட வரும், ஒரு 175 கன்று நம்ம எடுத்துடலாம். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 கன்று நீங்கள் வாங்கணும் சார். 1 ஏக்கருக்கு 70 சார், 2 ஏக்கருக்கு 140, அப்புறம் கொஞ்சம் ஒரு 140, ஒரு 10 கன்னை சாக்கில் போட்டு வளர்த்துறீங்க சார். ஏன் அதை சாக்கில் போட்டு வளர்க்க சொன்னது அப்படின்னு சொன்னால் சார்,
ஒரு கண்ணு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கூட சில கண்ணுகளில் பூச்சிகள் வரும். அப்போ திரும்ப நம்ம அதில் சின்ன கண்ணு வைக்கும் போது திரும்ப வந்து அது கிளம்பாது, லேட் ஆகும். அப்போ நீங்கள் பெருசாக வளர்த்து வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அதே ரகத்தோட தூக்கி நம்ம அந்த இடத்துல வந்து கேப்பிளிங் வந்து ஈஸியாக பண்ணோம். அதனால் கண்டிப்பாக 100க்கு 5 கண்ணு நீங்கள் எக்ஸ்ட்ரா வளர்த்தே ஆகணும் சார். ஒரு 200ன்னா ஒரு 10 கண். அப்போ நம்ம தோட்டத்தை பார்க்கும்போது ஈவனாக தெரியும் சார், அந்த மேடு பள்ளங்கள் தெரியாது. அடுத்து ஊடு பயிர் நம்ம வந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த கடலை, உளுந்து, சோளம் இதை மாதிரிப்பட்ட பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்யலாம். மொத்தத்தில் சார் உங்களுக்கு வந்து இந்த மண்ணை பொறுத்தளவு சார் தென்னமரம் வந்து ரொம்ப அற்புதமான மண். இது கண்டிப்பாக 2.5 to 3 வருஷத்தில் எல்லா மரமும் காய்ப்பு வந்துடும், ஒரு 300 காய்களுக்கு மேலே காய்க்கும். அப்புறம் தென்னங்கன்று நடவு முறை எப்படி பராமரிக்கிறது இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ என்ன உரங்கள் போடணும், என்ன மருந்து அடிக்கணும் இதெல்லாம் வந்து நான் சாருக்கு வந்து நாங்கள் உங்கள் கூட இருப்போம், உங்கள் கூட நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் சார். வளர்ச்சி எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு 22 நாளைக்கு ஒருத்த ஒரு தோகை வருதா, நீங்கள் உரங்கள் என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி தண்ணி பாய்க்கிறீங்க, அது வந்து சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துக்கு. வேறு சாருக்கு என்ன பண்ண முடியுங்க அதே மாதிரி சார் இன்னும் கொஞ்சம் நல்லா சார் செய்கிறது ஆசைப்பட்டார். இந்த வேலி ஓரத்தை சுற்றி கொஞ்சம் மரப்பயிர்களும் போடுங்க. இந்த மண்ணுக்கு சார் செம்மரம் நல்லா வரும், ஒயிட் சாண்டல், அதான் சந்தன மரம். இடையில உள்ளே போடக்கூடாது வேலி ஓரம். அது ஏன் அப்படி சொன்னா சார், 3 வகையான வருமானத்தை நம்ம எடுக்கணும். ஊடு பயிரில் வர வருமானம் நம்ம தோப்பு விவசாய வேலை ஆட்களுக்கு கூலியாக போயிடணும். இந்த ஊடு பயிரில் வர வருமானம், தேங்காயில் வர வருமானம் முதலாளிக்கு போயிடணும். மரப்பயிரில் வர வருமானம் பேரனுக்கும் பேத்திக்கும், பேரனுக்கும் பேத்திக்கு நீங்கள் வந்து சொத்து சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்போ பாப்பா இப்போவே விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, நான் இவ்வளோ மரக்கன்றுகள் உனக்கு வச்சுருக்கேன், அது பேங்க்கில் போட்டால் டெபாசிட்டுக்கு சமம். அப்போ சுத்தமான காற்றை உற்பத்தி செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பொல்யூஷன் ஆகிடுச்சு. அதனால் சாருக்கு வந்து வேலி ஓரங்களில் தேக்கு, தேக்கில் வந்து ரொம்ப கிளைகள் வெடிக்காமல் தேக்குகள்லாம் இருக்குது, அதே வந்து தேக்கு, ரோஸ் வுட்டு இதை மாதிரி ஒரு அங்கங்கு. இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2.5 எல்லாம் சேர்த்து ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வைங்களாம், ஒரு 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 எப்படி பார்த்தாலும் ஒரு 100 செடி 200 செடி நம்ம சுற்றி வைக்கணும் சார். அப்போ இதுவாக மாறுபட்ட வருமானம் இருந்தால் தான் அந்த விவசாயம் ஒரு பூர்த்தியான விவசாயம், 3 தலைமுறையை பாதுகாக்கிற விவசாயம், இயற்கையை பாதுகாக்கிற விவசாயம், இதுதான் உண்மையான விவசாயம். அப்புறம் சாருக்கு எதுவும் டவுட் இருக்கா சார்? அதான் சார், இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது வேறு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அது ரெஃபரன்ஸ் என்ன? இது நம்ம அந்த சரஞ்சீவி 2 சார் இங்கே நிறைய கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ 1.5 வருஷத்துக்குள்ள கண்ணுகள் சேலத்தை ஊட்டி நிறைய இருக்குது. நான் சாருக்கு அது எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் தரேன் சார். உரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் புது மண் போடணும் சார் தூருக்கு. தம்பியை பார்க்கணும் பிறப்பு, இப்போ 10 ஏக்கர் அதோ பக்கத்தில் தென்னை மரம் வச்சிருக்காரு பாருங்க, இன்னும் சாருடைய தென்னை மரம் இவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு காய்கறி இந்த ரகத்துல இல்ல சார், அது வேணாம் சாருக்கு வேணாம். அது வந்து தேங்காய்க்கு உள்ள ரகம் மட்டும் இந்த கண்ணு இல்ல சார், வேற ரகத்துல இருக்கு, அது வேணாம் சார். குயிக்கர் வேணாம் சாருக்கு வந்து சிரஞ்சீவி 2 ஓகே. அப்புறம் சாத்துக்குடி ப்ளஸ் எலுமிச்சை நமக்கு கொடுக்கறதுனா அந்த சிரஞ்சீவி 2 என்ன? அதான் சார் இப்போ ரொம்ப கைட்டில் இல்லை சார், ஆக்சுவலாக கண்ணு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு சார். உங்களுக்கு சாருக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 4 இலை, அந்த 5 இலைகளை எனக்கு தெரியும் சார், அந்த வீரியமான கண்ணு எனக்கு தெரியும். பொதுவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 7 மாத கண்ணை தான் விவசாயிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. பட் எனக்கு அந்த 3வது மாதமே அந்த வீரியத்தன்மை தெரியும் எனக்கு, அதில் வளம் புரி இடம் புரி அந்தருடைய தன்மை அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி சாருக்கு நான் கண்ணை அனுப்பும்போது நாங்கள் முடிஞ்சளவுக்கு நான் 100% கிரேடிங் பண்ணி தான் சார் கண்ணை அனுப்புவோம். கண்ணை வந்து சும்மா வந்து வாங்குறாங்க அப்படி என்ன செய்ய மாட்டோம். நம்ம வந்து அந்த தொழிலை வந்து ப்ராம்ப்டாக நேர்த்தியாக விவசாயிகள் எந்த அளவுக்கு நம்மளை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நேர்த்தியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் கண்ணு இப்போ கேட்குற மாதிரி சாருக்கு தான் இப்போ இல்லை. ஆமாம், ஒரு நீங்கள் கேட்குறது 7 மாத கண்ணு கேட்குறீங்க, நான் ஒரு 4 மாத கண்ணு தாரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும் சார். வேறு எதுவும் டவுட் இருக்கா சார்? அவ்வளோதான் சார், அதான் அதுதான் கேட்கணும். இந்த தேங்காய் அதான் நடவுறதெல்லாம் அது எல்லாமே நான் பண்ணித்தரேன் சார், பண்ணித்தரேன். போர்வெல் ஆப்ஷனும் சொல்லிட்டீங்க எனக்கு, இருக்கிற மரத்துக்கு எப்படி இது பண்ணுறீங்க, ட்ரிப்பும் சொல்லிட்டீங்க, நான் இது சில டவுட்ஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை முதலே நம்ம சொல்லிடுவோம்.
அதான் சார், புது மண் இந்த பாலை வைக்கிறது அதெல்லாம் புளி அளவு சொல்லிட்டீங்க சார். இதில் பூச்சி வெரைட்டின்னு ஏதாவது? பூச்சி வெரைட்டி சார் நானே செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பால் வடியும் தாவரங்கள், கசக்கிற செடி, மூலிகை செடிகள் இதெல்லாம் கலந்து பஞ்சகவியா, அதாவது நம்ம அந்த மாட்டினுடைய யூரின், அதில் வந்து கடுக்காத்தூள், நெல்லிக்காய்த்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் கலந்து நம்ம பூச்சி வெரைட்டி நம்ம தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நான் சாருக்கு தரேன். ஏன்னா இன்னும் உங்கள்கிட்ட எப்படி தயார் பண்ணணும் சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன். அது இருக்குது எங்கிட்ட. அது அதே அதான் முதல்ல சொன்ன பஞ்சகவியா தயார் பண்றது, இஎம் கரெக்டர் தயார் பண்றது, இது எல்லாமே நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த டானிக் நிறுவனம் சொல்றேன். ஆ வெரி குட் சார். தென்னை டானிக் வந்து சார் அது வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட்டு மாதிரி சார். வந்து இப்போ வந்து நம்ம இந்த மரத்துக்கு நீங்கள் இப்போ டானிக்கு கொடுக்க வேணாம் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி தூருக்கு புது மண் போடுங்க. புது மண் போடுற மாதிரி ஒரு இதே கிடையாது சார். எந்த அளவுக்கு நீங்கள் தென்னை மரம் எந்த தோப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் புது மண்ணை ஒரு செடிக்கு தூரில் போட்டு பாருங்கள், பிரமாதமாக வளரும். புது மண்ணை போட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு நான் கொடுக்குற கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் கொடுத்தாலே நீங்கள் டானிக்கு கட்ட வேண்டிய தேவையில்லை. டானிக் எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம இந்த சோர்வாக இருக்கும்போது ஒரு இது டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி, பட் அது ஒரு பெரிய வாய் வலி தான் உணவு கொடுக்கணும் தவிர அது சப்ளிமெண்ட்ரி. எல்லாம் வச்சுட்டேன் சார், உரம் வச்சேன், குப்பை வச்சேன், குல குலையாக காய்க்குது, திரும்ப ஒன்று ரெண்டு குழம்பை உதிருது, ஒரு புரியுது இல்லையா? அந்த டைம் தான் நம்ம டானிக்கு போகிறோம் தவிர முதல் டானிக்கு போகிறது தவறு. அதான சீட்டிங் வேலை. மெயின் வந்து வாய் வழியாக கொடுத்து அதுதான் வேறு. அது வேர் வந்து மண்ணில் இருந்து சத்துக்களை எடுக்கணுமே தவிர நம்ம செயற்கையாக வேரில் கட்டுறதுனா சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ரா புட்டு அதுக்கு இப்போ நம்ம சாரு போக வேண்டியதில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த இது நம்பர் டூ சொல்கிறேன், அது வந்து ஹைப்ரிட் கிடையாது, நம்மளுக்கு நேச்சுரலாக இது பண்ணி. சூப்பர் பாயிண்ட் சார், அருமையான பாயிண்ட் சார், வெரி குட் சார். அதாவது இந்த கேள்வி தான் இப்போ சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் நினைச்சிட்டீங்க. அதாவது சார் தென்னையில் வந்து ஆணும் பொண்ணும் எப்படி ஒன்று சேர்த்தாலும் குழந்தை பிறக்குமோ அதே மாதிரி தென்னையிலேயே ஆண் பூவும் பெண் பூவும் தனித்தனி மரத்தில் தான் இருக்கும். ஒரே மரத்தில் இருக்கும். தன் மரத்தில் உள்ள ஆண் வந்து அந்த வந்து கருவுறுதல் நடக்காது. பாலை விரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பாலை விரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்க சார், பாலை விரிஞ்சிருக்கு என்ன சார், அதில் சின்ன சின்ன பட்டனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் சார் பெண் பூ. இந்த மேலே இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கும் சின்ன 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 சின்னதாக, இது எல்லாமே ஆண் பூ சார். இப்போ இந்த பாலை ஒன்று வந்து இங்கே பாருங்க, அந்த பெண் ஆண் பூ இல்லாமல் ஒரு பாலை நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாத பாலை, அதுக்கு முந்திர ஸ்டேஜ் உள்ள பாலை தான் இது. இது இது வந்து சாரி ஒரு மாதம் என்ன ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த பாலை. இங்கிட்ட இருக்கும் முதல் பாலை, இது வந்து ரெண்டாவது மாத பாலை, அது வந்து முதல் பாலை. இப்போ அதில் வந்து ஆண் பூவை இல்லை பாருங்க, அதில் ஆண் பூ இல்லை பாருங்க, அந்த சின்னதாக வந்ததுல தான் ஆண் பூ சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க, பூசாக வெடிச்சதுல தெரியுதுண்ணே சார். பொதுவாக வந்து சார் பாலை வெடிச்ச ஒரு வாரத்துக்குள்ள ஆண் பூக்கள் எல்லாமே குட்டிடும். அங்கே இருக்கிறது அந்த பட்டன் பெண் பூ மட்டும்தான் இருக்கும். அடுத்த பாலை வெடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். இது 15வது நாள் வயசுக்கு வந்துடும். சிகப்பா லைட்டா வடி அந்த குறும்பையில. பெண் மாதிரிதான், பெண் எப்படி வந்து ஒரு 10-12 வயசுல வயசுக்கு வருதோ, மாதம் மாதம் எப்படி மென்சுரேஷன் வருதோ, அதுவும் தென்னையும் பொண்ணு ஒண்ணு தான் சார், மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த சிகப்பா சாறு வடியும் போது அது வந்து மகரந்த தூளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் செக்ஸுகளுக்காக. அந்த டைம்ல ஆண் பூ அங்க இருக்காது. அப்ப தேனீக்கள் வழியா எங்கேயாவது ஒரு மரத்திலிருந்து, நல்ல மரத்திலேருந்து வரும், கெட்ட மரத்திலேருந்து வரும், எந்த மரத்திலிருந்து வந்துருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் போய் உட்காந்து தேனை சாப்பிட்றதும் கருவுறுதல் நடக்கும். ஏன் ஒட்டு கட்டுறதுன்னு சொன்னால் அது சேர்க்கை கிடையாது, இயற்கை தான். நம்ம வீரியமான மகரந்தத்தூளை சேர்க்கறதுக்காக தான் தந்தை மரத்திலிருந்து மகரந்தத்தூளை சேர்க்கிறது. அப்போ இது வந்து இயற்கை ஒட்டு தான், செயற்கை ஒட்டு தென்னையில் கிடையாது கிடையாது. மற்ற பயிர்களெல்லாம் இருக்குது, காய்கறி பயிரெல்லாம் இருக்குது, ஜீன் மாடி பயிர், அதை நம்ம எதிர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது இயற்கை, இது நேச்சுரல், இது பாரம்பரியமானது. இல்லை இயற்கை விவசாயம் செய்தவங்க சரி, கெமிக்கல் விவசாயம் செய்கிறவங்களும் சரி, இயற்கையை நேசிக்கிறவங்களும் சரி, இயற்கையோட விலகி போகிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் தென்னையில் மாறுதல் கிடையாது. ஆணும் பொண்ணும் சேர்ந்து தான் குழந்தை பிறக்கிறது தப்புன்னு சொன்னால் இதுவும் தப்பு. எல்லாமே விவரமாக சொல்லிட்டீங்க. சரி சார், பரவாயில்ல. வேறு ஏதாவது இருந்தால் உங்களை நான் நீங்கள் போனீங்க சாருடைய நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் இந்த மாதிரி வீடியோ சில இடங்களில் எடுக்கிறதுனால சார், நான் மோஸ்ட்லி சில வீடியோக்களை எடுக்கிறது இல்லை. காரணம் வந்து சார், என்னுடைய ஒர்க் வந்து நான் ஃபீல்டு ஃபீல்டாக விவசாயிகளை வளப்படுத்தணும், விவசாயிகளுக்கு செயல் வடிவங்களை தோட்டத்தில் போய் பண்ணி கொடுக்கணும். ஐயா உண்மையிலே ஐயா கொடுக்குற ஐயா கூட எனக்கு ஒரு மிகையாக தான் கொடுத்தீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். என்னுடைய இங்கே வருகைக்கு ஐயா, என்னுடைய நிர்வாக செலவுக்கும் பெட்ரோலுக்கும் சம்பளத்துக்கு மட்டும்தான் ஐயா நான் விவசாயிகிட்ட வாங்குறது.
நீதி உண்மையிலே ஐயா நான் சொல்றேன், என்னுடைய சேவைக்கோ என்னுடைய திறமைக்கோ என்னுடைய உழைப்புக்கோ நான் விவசாயிகிட்ட பணம் வாங்கிருக்கிறேன். அதை இந்த நேரத்தில் நான் ஐயா வாயிலாக விவசாய பெருமக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னை வந்து எப்படி ஒரு அழைச்சிட்டு, நான் இப்போ வந்து சார் நேற்றைக்கு பொள்ளாச்சு இன்னைக்கு இங்கே நான் பஸ்ஸில் வரதா இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து என்னுடைய டைமு, இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிருப்பேன். அதனால தான் ஐயா நான் காசை வாங்குறது, இல்லாட்டி உண்மையில ஐயா ரெண்டாவது ஐயா நான் இதை வச்சுதான் என்னுடைய ஜீவன் ஓடுது. ஆமா, நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஐயா, இதை வச்சு தான் ஓடுது. சில கவர்மெண்ட்டுக்கு நிறைய சில உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க, சில தொண்டு நிறுவனங்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா மாறிப்பட்ட நல்லிணக்கம் படைத்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து எங்க பசுமை பூமி வேளாண் அறக்கட்டளைக்கு சில உதவிகள் செய்யறாங்க. இந்த விஷயங்களை தான் ஐயா நம்மகிட்ட வந்து நிறைய பேருக்கு கிராம வளர்ச்சி திட்டம், மரக்கண்டுகளை உற்பத்தி செய்யறது, தேனிப்பெட்டி ட்ரைனிங் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பசுமை பூமி இனி வருங்காலத்தில் ஐயா உண்மையிலே சொல்றேன், விவசாயத்தில் பசுமை பூமி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறும். பல்கலைக்கழகம் அந்த அதாவது அறிவு சார்ந்த தொழில்நுட்பங்களை கொடுக்கற பல்கலைக்கழகமாக இருக்குமே தவிர பணத்தை வாங்கி கொடுக்குற பல்கலைக்கழகமாக இருக்காது ஐயா. அதனுடைய அடிப்படை கட்டமைப்புகளை ஐயா ஒரு வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுல உங்களை மாதிரிப்பட்ட விவசாயியுடைய பங்களிப்பு என்கிட்ட ரொம்ப அதிகம் ஐயா. வேற எதுவும் டவுட் இருக்கா ஐயா? எப்படி ஐயா உங்களுக்கு எப்படி ஐயா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க வந்தது. நீங்க சொல்றது செயல்முறையில எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான பின்னாடி கொடுக்க போற அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க உங்க சைடுல இருந்து, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சப்போர்ட் வந்த பிறகு இன்னும் நான் சந்தோஷப்படுவோம் நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இந்த தோட்டத்தை பார்த்து, இப்ப என் தம்பி கூட சொன்ன ராகவேந்திர டாக்டர், சார் நம்ம தோட்டத்தை பார்த்து நிறைய பேர் மாறணும், நம்ம வந்து இதுல வந்து எய்மே அதான். அது ஒரு எவ்வளவு பெரிய உண்மையில உண்மையா சொல்றேன், எங்களுக்கு எய்மே அதான். நம்ம பண்ணா இவங்க இப்ப யார் எல்லாரும் நினைக்கிறாங்க, சரௌண்டிங் இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இப்படி என்ன திடீர்னு வந்துட்டாரு, நிலம் வாங்கிட்டு என்ன பண்ண போறாரு, என்ன தெரியும், என்ன செய்ய போறாரு, என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்லங்க, இனிமேல் தான் கத்துக்கிட்டு செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். மீன் குஞ்சுக்கு பாரம்பரியமாவே நமக்கு அங்க உங்களுடைய ரத்தத்திலேயே ஜீன்லயே விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிதான் இப்ப எல்லார்கிட்டும். இப்ப தம்பி கேட்டா கூட, தம்பி இங்க என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நீங்க எப்படி பண்றீங்க, எல்லார்கிட்டும் நம்ம முதல்ல வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு அதுல எது பெஸ்ட் என்னன்னு பார்த்து நம்ம கொடுக்கும் போது பாரு ஒண்ணுமே தெரியாம இன்னைக்கு நல்லா செஞ்சிருக்காங்க, நம்மள கேட்கணும் அவங்க அதான். ரொம்ப அருமை சார், அருமை சார். சார் உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு விவசாயம் புதுசா நீங்க பண்ண போறீங்க, உங்களோட இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ண, ஃபர்ஸ்ட் நான் சாருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன், ராகவேந்திர சாருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன், உங்களுடைய புதல்வி மனைவி அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன், தம்பி பிரபுக்கு. பிரபு எப்படி இருந்துச்சு தம்பி வீடியோலாம், இல்லை நேச்சுரலாக எப்படி தம்பி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சூப்பராக. உங்கள் விவசாயத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு? ஆமாம், நம்ம பண்ணுற விவசாயம் ஐயா குறைந்த செலவில் சேதாரம் இல்லாமல், அதான் முக்கியம். நம்ம தப்பு தப்பு செய்யக்கூடாது, ஒரே விவசாயம் இப்படி தான் செய்யணும், அதுக்கு தான் ஐயா வந்து முதன்கூட்டி எங்களை வந்து அலட்சியம் ரொம்ப. அதுதான் சார், இல்லைன்னா நான் நேராக வந்துட்டு தென்னை மரத்தை பார்த்துட்டு சொல்லுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்ககிட்ட டீடைல்ஸ் கேட்டு வந்து நம்ம மட்டும் செய்யலாம். அது இல்லை, நம்ம இடம் எப்படி, இந்த கிளைமேட் என்ன, இந்த மண் என்ன, இதுக்கு என்ன சரியாக வரும், இந்த மார்க்கெட்டிங் என்ன, இவ்வளோ அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் ஐயா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க, நம்ம இதை நிறைய தேடி பிடிச்சி கற்றுக்கணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றீங்க. நாங்கள் உங்களை மாதிரிப்பட்ட உங்கள்கிட்ட கற்றுக்கிடுறது தான் ஐயாவுக்கு நாங்கள் மாற்றுறது ஐயா. விவர்ஸ், நம்ம இதுவரைக்கும் உண்மையிலே நம்ம ஐயாக்கிட்ட இவ்வளோ நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய தன்னுக்கும் ராகவேந்திரா டாக்டர் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அவருடைய விவசாயம் சிறக்கணும். எவ்வளோ கேள்விகள் கேட்டாருன்னு பாருங்க, அவர் நம்ம புதுசுன்னு சொல்கிறோம், எவ்வளோ விவசாயிகளை கேட்டார் பாருங்க கேள்விகள். அதை வந்து யாருமே இது வரைக்கும் சார் இந்த தென்னையில் வந்து இது நேச்சுரல் ஒட்டா செயற்கை ஒட்டான்னு கேள்வியை நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டை உங்கள் வாயிலாக நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம். ஆகையால் அனைவருக்கும் நம்ம நன்றியை கூறி, சாருடைய விவசாயம் சிறக்கட்டும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சார்.